அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். சாய் விக்னேஷ் ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. சுக்கிரன் 2/8/10 உப நட்சத்திரம், அவர் நின்ற நட்சத்திரம் சந்திரன், 6வது வீட்டுக்கு சப்லாடு, அது நின்ற உப நட்சத்திரம் குரு 1/7, தொடர்பு வந்து 1/7 போட்டிருக்கோம். நட்சத்திரம் காட்டிய 6ஆம் பாவ சம்பவத்தை உப நட்சத்திரம் 1/7 வலு கூட்டவோ அல்லது குறைக்கவோ செய்யவில்லை எனில் சந்திரன் காட்டிய 6ஆம் பாவம் இங்கு எத்தனை சதவீதம் செயல்படும்? 2வது, நடப்பு சுக்கிர தசை அல்லது சுக்கிர புத்தியில் முதல் பகுதியில் நட்சத்திரம் காட்டிய 6உடன் சேர்ந்து மூலபாவத்தில் உள்ள 2, 6, 8 சேர்ந்து செயல்படுமா என்பதை விளக்குங்கள் ஐயான்னு கேட்டிருக்காரு. ரொம்ப அற்புதமான கேள்வி. அதாவது நட்சத்திரம் சம்பவத்தை காட்டும் அப்படிங்கிற வகையில் 6 நட்சத்திரம் காமிக்கும் போது, உப நட்சத்திரம் 1/7 காமிக்கும் போது 1 காமிச்சா அது 6-8 மாறிடும். பொதுவாகவே லக்னத்துக்கு 8-12 தோஷம் இல்லை அப்படிங்கிறதால அந்த 6ஆம் பாவம் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ 1, 1, 7 வரும்போது என்ன ஆகுதுன்னா, வெறும் 1 காமிக்கும்போது 6-8 அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் கூட, அங்கே 7 வரும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த 1ஆம் பாவத்துடைய தன்மையை கொஞ்சம் குறைச்சிடுது. ஏன்னா சப்தம பாவங்கள் என்பது நாம் வந்து அகம் சார்ந்து செயல்படும் போது அது வலு அடையும், புறம் சார்ந்து செயல்படும் போது வலு குறையும் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இங்கே வெறும் 1 பார்க்கும்போது 6ஆவது பாவம் வீக் ஆகிடும் சார். ஆனால் 1, 7 வரும்போது என்ன ஆகுதுன்னா, இங்கே 1ஆவது பாவத்தை கொஞ்சம் டைலூட் பண்ணிடுது. இந்த 7ங்கிறது 1ஆவது பாவத்தை கொஞ்சம் குறைத்து விடுகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால் என்னென்னா, இந்த 6ஆம் பாவம் நட்சத்திரம் காட்டிய இந்த 6ஆம் பாவம் 50% செயல்படும், வீரியமாக செயல்படாது. எப்போதுமே நட்சத்திரம் என்ன பாவத்தை காமிக்குதோ அதற்கு ஆப்போசிட் பாவத்தை, ஆப்போசிட்னா அதர் வேற ஒரு அணியை, நட்சத்திரம் வந்து ஒற்றைப்படை பாவத்தை காமிச்சு உபநட்சத்திரம் இரட்டைப்படை பாவத்தை காமிச்சாவே அங்கே நட்சத்திரம் காட்டிய பாவங்கள் சராசரி லெவலை விட கொஞ்சம் கம்மியாக தான் போயிடும். அது கெடுக்காமல் இருந்தாலும் கூட நட்சத்திரம் 4 உபநட்சத்திரம் 5னா 4 வந்து 50% தான் வேலை செய்யும். இங்கே 4 தான் 5 12 அப்படின்னு எடுத்துக்கூடாது. ஏன்னா நட்சத்திரம் காட்டிய பாவத்தை உபநட்சத்திரம் ஆதரிக்கலை, உபநட்சத்திரம் ஆதரிக்கலை அப்படின்னாவே அது நடுநிலையோடு தான் செயல்படுமே ஒழிய வீரியமாக செயல்படாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறதுன்னா, இங்கே நட்சத்திரம் காட்டிய அந்த 6ஆவது வீட்டை 1/7 போது இந்த 6ஆம் பாவம் கொஞ்சம் வலு குறையுது. ஆனால் என்னென்னா சுத்தமாக வலு கம்மியாக ஆகாமல் போயிடாது, ஒரு 50% வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும். அதேமாதிரி மூலபாவத்தில் சுக்கிரன் வைத்திருக்கிற 2, 8, 10 அப்படிங்கிறத இந்த 6ஆம் பாவம் டெவலப் பண்ணுது. டெவலப் பண்ணிட்டு ஆனால் அதை தொடர்ந்து செயல்படுத்த முடியல. அதுக்கப்புறம் அந்த 2, 8 வந்து உபநட்சத்திரத்தில் இருக்கிற 1, 7 கட் பண்ணிடும். அதனால் என்ன ஆகுதுன்னா, போக போக, அதாவது இந்த சுக்கிர தசையில் ஆரம்ப பகுதியில் 2, 8, 10, 6 இதெல்லாம் வேலை செய்யும். அதாவது எது வரைக்கும் வேலை செய்யணும், ஒரு தோராயமாக சொல்லும் போது இந்த தசையில் 20 நடக்குதுன்னா இந்த தசையில் கிட்டத்தட்ட ஒரு 6-7 பொருளாதார ரீதியாக நல்லா இருப்பாங்க. உடல் ஆரோக்கிய குறைவுனா கொஞ்சம் அப்பப்போ வரும், உத்தியோகத்துலேயும் கொஞ்சம் வளர்ச்சி இருக்கும். 2, 6, 8 வரும்போது அந்த 6ஆவது பாவம் தான் நல்லா தான் இருக்கும். போக 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 என்ன ஆகுனா, இந்த 6ஆம் பாவம் கொஞ்சம் நீத்து போயிட்டு 1, 7 பாவங்கள் வேலை செய்யும். 20 ஒரு 7 6ஆம் பாவம் வேலை செய்யும், அப்புறம் 1/7 வேலை செய்யும் அப்படின்னு எடுத்துக்கலாம் சார். நாம் என்ன நினைக்கிறோன்னா, நட்சத்திரம் சம்பவத்தை காட்டும், உபநட்சத்திரம் அதுக்கு சாதக பாதகத்தை காட்டும். நட்சத்திரம் காட்டிய சம்பவம் 6, உபநட்சத்திரம் காட்டிய சம்பவம் 1/7 வரும்போது 6ஆம் பாவம் நீர்த்து போகுது. போக போக அதாவது ஒரு 40%, 35% 6ஆம் பாவம் வேலை செஞ்சுட்டு அப்புறம் 1/7 வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். 6 வேலையே செய்யாதுன்னு அர்த்தம் இல்லை. இதுதான் புக்கில் நம்ம எழுதும் போது ஒரு கிரகம் எந்த விதத்திலாவது அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ராகு எந்த விதத்திலாவது 4, 6, 8, 12 தொடர்பு கொண்டால் புற்றுநோய்க்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, ராகு வந்து கையில் வச்சுங்கிற பாவத்தையும் எடுத்துக்கணும், அது நின்ற நட்சத்திரத்தையும் எடுத்துக்கணும், உபநட்சத்திரத்தையும் எடுத்துக்கணும். அப்போ கையில் வச்சுங்கிற பாவமும் அங்கே ஒரு தொடர்பு தான், அதுவும் வந்து தொடர்பு தான், நின்ற நட்சத்திரமும் ஒரு தொடர்பு தான். கையில் வச்சுங்கிற பாவங்கிறது அது லைஃப் ஃபுல்லாக இருக்கும். இப்போ சுக்கிரன் வந்து இவருக்கு 2, 8, 10 சுக்கிரனுடைய சாரத்தில் ஒரு 4 கிரகம் இருந்தால் சுக்கிரன் வந்து நல்ல கிரகம் தான் இவருக்கு, அதாவது பொருளாதாரத்துக்கு. 8 ஒரு சிக்கலை கொடுத்தாலும் கூட பொருளாதாரத்துக்கோ மற்றதுக்கோ ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா உயர்த்து தான் செய்யும். ஓகேங்களா? அப்போ சுக்கிரன் வந்து இங்கே 1/7 அப்படின்னாலும் கூட சுக்கிரதசை சுக்கிர புத்தியில் முதல் பகுதி கொஞ்சம் 2, 6, 2, 6, 10 டெவலப் ஆகிட்டு, ஏன்னா சோர்ஸ்லேருந்து தான் நட்சத்திரத்துக்கு வருது, அதுக்கப்புறம் தான் உபநட்சத்திரம் டிசைட் ஆகுது. அல்லது சோர்ஸை நம்ம என்ன பண்ணலாம், நட்சத்திரத்துக்கு ஒரு லிங்க்கும் உபநட்சத்திரத்துக்கு ஒரு லிங்க்கும் கொடுக்கலாம்.
அப்போ சோர்ஸுங்கிறது போக 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 வலிமை குறையுது அப்படிங்கிறது தான். ஏன்னா அந்த 2:8 கெடுக்கக்கூடிய 1:7 அங்கே வந்துடுறதால அந்த 1:7 வீக் ஆகிடுது, 2:8 ஓரளவுக்கு செயல்படுது, சாரி ஓரளவுக்கு போக போக செயல்படாமல் போயிடும்.